அனைத்து உலக சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஏற்கனவே நம்ம வந்து சிலம்பத்தில் முக்கியமான நுணுக்கங்களை அடிப்படையான நுணுக்கங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான நுணுக்க முறையை பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிமுறை. நம்ம ஏற்கனவே அடிமுறைகள் ஒரு 10 அடிமுறை வரைக்கும் போட்டுட்டோம். இன்றைக்கி நம்ம எத்தனாவது அடிமுறை போடுறோம்னா 11வது அடிமுறை போடப்போம். பக்கத்தில் நெருங்கிட்டோம் அடிமுறைக்கு. 11வது அடிமுறை போட போகிறோம். ஏற்கனவே சொன்னால் அடிமுறைனா என்ன அப்படிங்கிறது நம்ம பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். அடிக்கக்கூடிய நுணுக்கங்கள் எப்படி இப்பெல்லாம் அடிக்கணும், எப்படி இப்பெல்லாம் வந்தால் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான முறை இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அனைத்து அற்புதமான முறையில் செஞ்சிட்ருக்கீங்க. நிறைய பதிவுகள் பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எனக்கு தெரிந்த வரை அதுக்கு வந்து பதிலும் கொடுத்துட்ருக்குறேன். ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக பண்ணுங்கள். இப்போது அந்த அடிமுறையை 11வது அடிமுறையை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி முறையில் நம்ம நிற்கிறோம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாறல் குத்து. அதாவது நம்ம ஏற்கனவே இடது பக்கம்னா இடது பக்கம் குத்திருப்போம், வலது பக்கம்னா வலது பக்கம் குத்திருப்போம். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து மாறல் குத்து. அதாவது வலது பக்கமாக இப்போ கவனிங்க, குத்து முறையில் இப்போ என்ன செய்கிறோம், கம்பை இந்த மாதிரி எடுக்கணும். நல்லா கவனிங்க, கம்பை அப்படியே கீழ்ப்பாகத்தை மேல் நோக்கி கொண்டு வந்து இங்கிருந்து எடுத்து மாறல் குத்து. இடது பக்கமாக வந்து நம்ம இந்த சைடு குத்துறோம். இப்போ குத்து முறை முடிஞ்சதும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே கால்களை கொண்டு வைத்து கீழ்த்தார், அப்புறம் காலை பிரித்து ஒரு கீழ்த்தார், ரெண்டு கீழ்த்தார் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப என்ன செய்கிறோம், அப்படியே கம்பை எடுத்து மாறல் குத்து குத்திட்டோம். திரும்ப என்ன செய்கிறோம், கால் கொண்டு வைத்து கீழ்த்தார், கால்களை பிரித்து கீழ்த்தார். இப்போ நம்ம ஏற்கனவே செந்திப்பு பார்த்துருப்போம், வலது கால் செந்திப்பு தான் இது வரைக்கும் நம்ம எடுத்திருப்போம். இப்போ இடது கால் செந்திப்பு எடுக்க போகிறோம். நல்லா கவனிங்க, இடது கால் முன் இருக்கு, இடது கால் செந்திப்பு, கம்பை உருவி இந்த மாதிரி கம்பை விலகிற தான் இந்த செந்திப்பு. நல்லா கவனிங்க, இப்போ வந்து இடது கால் வச்சு நெருங்கிட்டோம், இடுகிட்ட நெருங்கிட்டோம். அப்போ கம்பு மாட்டோம், மாட்டும் போது நம்ம அந்த கம்பு உருவுற தான் அந்த செந்திப்பு. இப்போ கம்பு உருவி நம்ம விலகிக்கிடுறோம், விலகிட்ட மாதிரி செய்கிறோம். அதே மாதிரி ஒண்டி வைத்து கீழ்த்தார், கால் பிரித்து சாத்து பாருங்க, வலது சாத்து. நம்ம இது வரைக்கும் இடது சாத்து பண்ணியிருப்போம், இப்போ பாருங்க வலது சாத்து, வலது சாத்து அடிக்கிறோம். அடிச்சுட்டு என்ன செய்யறோம், இங்க இருந்து அப்படியே ஒண்டி வைத்து எதிரியோட கைப்பாகத்தை தாக்குறோம். கைகளில் கொடுக்கு முறை, சுண்டு முறை, இதை பார்த்துறோம். இப்ப திரும்ப கவனிங்க, என்ன செய்யலான்ட்டு இப்போ நிக்கிறோம். மாறல் குத்து அப்படிங்கிற ஒரு முறை, கம்பை எடுத்து இங்கிருந்து குத்து முறை செய்யறோம். இப்ப அப்படியே என்ன செய்யறோம், கால்களை ஒண்டி வைத்து கீழ்த்தார், கீழ்த்தார் பண்றோம். திரும்ப கால் பிடிச்சு கீழ்த்தார், திரும்ப நினைச்சிடும் கம்பு வந்து இந்த மாதிரி முன் வைத்து குத்துறோம், குத்தி ஒண்டி வைத்து கீழ்த்தார், ஒண்டி பிரித்து கீழ்த்தார். இப்போ செந்திப்படுகிறோம். இப்போ இடது கால் செந்திப்பு இந்த மாதிரி எடுத்துட்டோம், இடது கால் செந்திப்பு எடுத்து அதே மாதிரி கால்களை ஒண்டி வைத்து கீழ்த்தார், சாத்து வலதுகை சாத்து, வலதுகை சாத்து, வலது சாத்து, வலது தோள்பட்டை சாத்து, அப்புறம் எதிரியோட கைகளில் சுண்டு முறை, சுண்டு முறை பண்றோம். இதுதான் வந்து நம்ம 11வது அடிமுறை. இது எப்படி இறங்கணும்னு உங்களுக்கு தெரியும். அமுக்கு கெட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கெட்டு பார்த்துருப்போம், அந்த முறையில தான் நீங்க இறங்க போறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு கெட்டு முறைகள், அடிப்படை கெட்டு முறைகள் தெரியும். கீழ்த்தார் பண்றது, மேல்தார் பண்ணோம், உச்சி போட்டோம் அப்படின்னா அதை கீழ்த்தார தடுக்கிறது, கம்பு ஒண்டி அடிப்படையான கட்டுமுறைகள் கட்டுமுறைகள் செஞ்சு பார்க்க போறீங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க.